வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் மேல நீலிதநல்லூரில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஹரிஹரனின் பல்கலைக்கழக பாடத்திட்ட குளறுபடிகள் குறித்து கடந்த வாரம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதன் எதிரொலியாக கல்லூரிகளில் நடக்கும் பிரச்சினை சம்பந்தமாக சில செய்திகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டனர். இந்நிலையில் திடீரென நமது அலுவலகத்திற்கு போன் செய்த மர்ம நபர் ரோசாப்பு ரவிக்கை காரி பட நாயகன் என்று தம்மை அறிமுகம் செய்தவர், எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆளுநர் விருதையே ஆட்டைய போட்டவங்க நாங்க, இதெல்லாம் சுஜிபி என்று கூறி போனை துண்டித்து விட்டார். நாம் மீண்டும் அவரை தொடர்பு கொண்ட போது நம் அழைப்பை அவர் ஏற்கவில்லை. ஏதோ ஒரு சீரியஸான விவகாரம் என்பதை உணர்ந்த நாம் அது குறித்து விசாரணையில் இறங்கிய போது இன்னும் அதிர்ச்சி காத்திருந்தது. யூத் ரெட் கிராஸ் எனப்படும் இளையோர் இரத்த தான குழு பிஎம்டி கல்லூரியில் இயங்கி வருகிறதாம். பொருளாதாரத்துறை பேராசிரியர் சரவணன் இக்குழுவின் தலைவர் ஆவார். மாணவர்கள் மத்தியில் இவர் மேற்கொண்ட இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை கல்லூரி மேடைகளிலும் சாலையோர வீதிகளிலும் பிரச்சாரம் செய்வாராம். அதன் பயனாக மாணவர்கள் பலர் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வந்தனராம். மேலும் தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமான நோட்டல் ஆபீசராகவும் சரவணன் இங்கு திறமையாக பணியாற்றினாராம். இது குறித்த செய்திகள் நாளேடுகள் தொலைக்காட்சிகளிலும் வெளிவந்துள்ளன. இதன் உண்மைத்தன்மை அறிந்த தென்காசி மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் ஆளுநர் விருதுக்கு சரவணன் பெயரை பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. பரிந்துரையில் பிஎம்டி கல்லூரி இரத்த தான குழு தலைவர் என குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இச்செய்தி பிஎம்டி கல்லூரி பேராசிரியர்கள் பணியாளர்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் தளங்களிலும் பகிரப்பட்டதோடு எல்லோராலும் பேராசிரியர் சரவணனுக்கு வாழ்த்துக்களும் பகிர்ந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இதே கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவராக பணிபுரியும் டாக்டர் மாரித்துறையும் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஹரிஹரனும் கூட்டு சேர்கின்றனர். ஏற்கனவே இருவரிடத்தும் புரையோடி போயிருக்கும் சாதிய வன்மம் மெல்ல தலை தூக்கி சதித்திட்டம் வகுக்கின்றனர். கலெக்டர் பரிந்துரையில் தலித் சாதிக்காரன் சரவணனுக்கு ஆளுநர் விருதா எனும் பொச்சரிப்போடும் காழ்ப்புணர்வோடும் கைகோர்க்கின்றனர். மரவர் சமூக மாரித்துறையும் பிள்ளைமார் சமூக ஹரிஹரனும் வன்னி கோணந்தலில் உள்ள டிவிஎஸ் ஷோரூமுக்கு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த பழனிமுருகனை உடனடியாக வரச் சொல்கின்றனர். பழனிமுருகன் இதே கல்லூரியில் பணியாற்றும் கணிதவியல் துறை தலைவர் ஆவார். பேராசிரியர் பழனிமுருகனை எதற்காக இந்த இடத்தில் இவ்விருவரும் தேர்வு செய்கின்றனர், அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை துருவிய போதுதான் யூத் ரெட் கிராஸ் அமைப்பில் தலைவராக சரவணனும் துணைத் தலைவராக பழனிமுருகனும் பொறுப்பு வகித்து வந்துள்ளனர். கலெக்டர் செய்த பரிந்துரையில் யூத் ரெட் கிராஸ் அமைப்பின் தலைவருக்கு ஆளுநர் விருதென பரிந்துரை செய்ததை மோப்பம் பிடித்த ஹரிஹரன் துணைத் தலைவராக உள்ள பழனிமுருகனை தலைவராகவும் சரவணனை துணைத் தலைவராகவும் மாற்றிவிட்டால் சரவணன் வாயில் மண்ணளி போடலாம் என்பதை மாரித்துறைக்கு தெரியப்படுத்துகிறார். முதல் கட்டமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் பெயரில் போலி இமெயில் ஐடி இம்மூவரால் உருவாக்கப்படுகிறது. பிஎம்டி கல்லூரியின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடி pmtcollege1970@gmail.com என்பதாகும். இதற்கு பதிலாக இம்மூவரும் சேர்ந்து pmtcollegeprincipal@gmail.com எனும் ஐடியையும் principalpmtc@gmail.com என்று இரண்டு போலி ஐடிகளை இம்மூவரால் உருவாக்கப்பட்டு இந்த ஐடிகள் மூலமாகவே மாவட்ட நிர்வாகத்தோடு இமெயில் தொடர்பை உருவாக்குகின்றனர். அதாவது கல்லூரி முதல்வர் ஹரிகங்காராமே ஆளுநர் விருதுக்கான பரிந்துரையில் பழனிமுருகன் பெயரை சேர்ப்பது போலவும் அது குறித்து தொடர்ந்து விசாரிப்பது போலவும் செய்திகள் அனுப்பியும் சேட்டை செய்து வந்திருக்கின்றனர். இறுதியில் பழனிமுருகன் பெயர் ஆளுநர் விருதுக்கு உறுதி செய்யப்பட்டதாகவும் December 25 தேசிய வாக்காளர் தினத்தன்று சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் விருது அளிக்கப்படும் என்றும் இப்போலி ஐடி ஓனர் பேராசிரியர் பழனிமுருகனுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இதை அறியாத பேராசிரியர் சரவணன் December 24 கல்லூரி முதல்வரை சந்திருக்கிறார். நாளை ஆளுநர் விருது வாங்க சென்னைக்கு செல்கிறேன், இன்று மாலை கிளம்புகிறேன் என வெள்ளந்தியாக சொல்லிவிட்டு நிற்கிறார். கல்லூரி முதல்வரோ ஆளுநர் விருது பெற பழனிமுருகன் சென்று விட்டார், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சரவணனுக்கு உத்தரவிடுகிறார். இதனால் சாக்காகி போன சரவணன் கல்லூரி முதல்வரிடம் முறையிட, உங்கள் பெயருக்கு பதிலாக பழனிமுருகன் பெயர் தவறுதலாக ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டு அவர் விருது வாங்க போயுள்ளார் என்றார். உடனடியாக பழனிமுருகனை தொடர்பு கொண்டு பேசிய சரவணன், நீங்கள் செஞ்சது சரியா என கேட்க சுதாரித்துக் கொண்ட பழனிமுருகன், இவ்விருதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனது உறவினர் ஒருவரின் சிபாரிசால் எனக்கு கிடைத்தது என சத்தியம் செய்ததோடு தனது சாதி அதிகாரத்தை பாவப்பட்ட தலித் பேராசிரியரிடம் வெளிக்காட்டியுள்ளார். ஆளுநர் விருது பெற்று திரும்பிய பழனிமுருகனை பற்றிய எந்த ஒரு செய்தியையும் கல்லூரி வளாகத்துக்குள் அறிவிப்பாக கூட வெளியிடாமலும் விஷயம் வெளியில் தெரியாத கல்லூரி முதல்வர் நடந்து கொள்கிறார்.
இந்த இடத்தில்தான் கல்லூரி முதல்வர் ஹரிகங்காராமின் நடவடிக்கை மீது நமக்கு சந்தேகம் எழுகிறது. அதாவது, கல்லூரி முதல்வருக்கு தெரியாமல் பிரின்சிபால் பெயரிலேயே இவ்வளவு தகவல் பரிமாற்றங்களும் நடத்தப்பட்டு ஆளுநர் விருதை பழனிமுருகன் பெறும் வரை கல்லூரி முதல்வர் ஹரிகங்காராம் அமைதியாக இருந்தது ஏன்? சரவணன் போன்ற பேராசிரியர்கள் கல்லூரியில் பணியமர்த்தப்பட்ட போது கல்லூரி செயலராக திருமதி ரமாதேவி இருந்துள்ளார். இவருக்கும் தேவர் சமுதாயத்துக்கும் இடையே கல்லூரி நிர்வாக பிரச்சினை தலை தூக்கியதாம். அப்போது தேவர் சமுதாயத்தினர் நீதிமன்றம் செல்ல தமிழக அரசு ரமாதேவியை பதவி நீக்கம் செய்து கல்லூரிக்கு ஸ்பெஷல் ஆபீசரை நியமிக்கிறது. பெரும்பாலும் இது போன்ற நிர்வாக சிக்கல்கள் எழும்போதெல்லாம் பிரச்சனைக்குரிய நிர்வாகம் அமைந்துள்ள தாலுகாவின் தலைமையடுத்து வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ கல்லூரி ஸ்பெஷல் ஆபீசராக நியமனம் செய்யப்படுவதுண்டு. இப்படித்தான் கடந்த கால அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக திமுக அரசு திருநெல்வேலி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநராக கள்ளர் சமூகத்தை சார்ந்த பாஸ்கரனை ஸ்பெஷல் ஆபீசராக அப்பாயின்மெண்ட் செய்கிறது. தென் மாவட்ட தேவர் சமூகத்தினரோ கல்லூரியே தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டனர். கல்லூரி நிர்வாகத்துக்குள் பணியாற்றிய அச்சமூக பேராசிரியர்களும் பிற சமூக பேராசிரியர்களை ஒடுக்கும் விதத்தோடு செயல்பட தொடங்கினர். இதன் தொடர்ச்சியாக கல்லூரி வளாகத்துக்குள் சொல்ல முடியாத பல கொடுமைகள் அரங்கேறியுள்ளது. இப்படித்தான் பேராசிரியர் சரவணனின் விருதையும் தட்டி பறித்துள்ளனர். இச்செயல்கள் அனைத்திற்கும் ஆர்ஜேடி பாஸ்கரனின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு என்பதை விவரம் அறிந்தோர் ஒப்புக்கொள்கின்றனர். அதாவது, இன்னொரு சம்பவத்தை உதாரணமாக காட்டுகின்றனர். முட்டாள் தினமான ஏப்ரல் 1 ஆர்ஜேடி பாஸ்கரனுக்கு ஒரு புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. அம்மனுவில் PMT கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர் ஒருவர் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும், அதனால் மாணவிகள் மனதளவில் பாதிக்கப்பட்டதாகவும், எனவே ஊத்துமலை பகுதியைச் சேர்ந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடுமாறும் வீரகேரளம்புதூர் வட்டம் ஊத்துமலையிலிருந்து இம்மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடமை தவறாத ஆர்ஜேடி பாஸ்கரன் 4/4/2024 அன்று சம்பந்தப்பட்ட பேராசிரியரிடம் விளக்கம் கேட்குமாறு கல்லூரி முதல்வருக்கு 3 உத்தரவிடுகிறார். உத்தரவு கடிதத்தில் ஊத்துமலையைச் சார்ந்த புகார்தாரரை தென்காசி நம்பிராஜன் என்றே குறிப்பிட்டுள்ளார். இப்புகார்கள் உண்மையானது என்றால் மாவட்ட SPK நம்பிராஜன் அனுப்ப வேண்டிய புகார் கடிதம் இதுவாகும். இப்புகார் மனு ஊத்துமலையிலிருந்து ஏன் அனுப்பப்பட்டுள்ளது, புகார்தாரர் உண்மையானவரா என்பதை தோண்டி திரும்பிய போதுதான் சில சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. பெண் தொடர்பான குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பேராசிரியர் ஜெயக்குமார் கல்லூரி நிர்வாக அநீதிகளை தட்டி கேட்பதில் முனைப்புடன் செயல்பட்டு வந்திருக்கிறார். எனவே இவரை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்பட்ட RJD பாஸ்கரன் ஊத்துமலையிலிருந்து புகார் மனுவை வரவழைக்கிறார். ஊத்துமலை என்பது ஆளுநர் விருதை ஆட்டைய போட்ட பேராசிரியர் பழனிமுருகனின் மனைவி ஊர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஆக பழனிமுருகனை வைத்து RJD பாஸ்கரன் கேம் ஆடியுள்ளார். இந்நிலையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, 2024 ஜனவரி 31 RJD பாஸ்கரனின் பணி நிறைவடைந்த போதும் மேலும் 3 அதாவது April 30 பணி நீட்டிப்பு செய்து ஏன் உத்தரவிடப்பட்டுள்ளது? இந்த 3 RJD பாஸ்கரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் என்ன? அந்த அசைன்மெண்ட் யாரால் வழங்கப்பட்டது? தமிழகத்தில் உள்ள பிற மண்டலங்களில் பணியாற்றும் RJDகளுக்கு பணி நீட்டிப்பு செய்யாத போதும் நெல்லை மண்டல RJD பாஸ்கரனுக்கு மட்டும் பணி நீட்டிப்பு செய்ததும் பின்னணியில் நடந்தவை குறித்தும் RJD பாஸ்கரனின் பணிக்காலத்தில் நடந்தவை பற்றியும் வேறொரு செய்தி தொகுப்பில் விரிவாக அலசலாம். ஆனால் RJD பாஸ்கரன் தலைமையில் குறிப்பிட்ட சமூக பேராசிரியர்கள் 1-2 பிற சமூக பேராசிரியர்களை PMT கல்லூரியிலிருந்து வெளியேற்றுவதற்கு திட்டம் தீட்டுகின்றனர் என்பது மட்டும் உண்மை. ஆள்மாறாட்டம் செய்து ஆளுநர் விருதை ஆட்டைய போட்ட விவகாரத்திலும் பாஸ்கரனுக்கு பங்குண்டு. பேராசிரியர் ஜெயக்குமார் மீதான விவகாரத்தில் 3 நடவடிக்கை எடுக்க துணிந்த நீதிமான் பாஸ்கரன் ஆளுநரை ஏமாற்றிய பழனிமுருகன் மீதும் துணை போன கல்லூரி முதல்வர் மாஸ்டர் பிளானர்ஸ் ஹரிஹரன் மாரித்துறை மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காதது ஏனோ? ஆக ஹரிஹரன், மாரித்துறை, பழனிமுருகன், ஹரிகங்காராம், RJD பாஸ்கரன் எல்லோரும் கூட்டு சேர்ந்து பஞ்சபாண்டவர் டீமாக செயல்பட்டு வந்துள்ளனர். இப்பஞ்சபாண்டவர் அணியினரே தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் கமல் கிஷோரை கிள்ளுக்கிரையாக நினைத்து அவரை முதலில் சதித்திட்டம் திருட்டி இரையாக்கியுள்ளனர். அவரின் வழியாக ஆளுநருக்கு பட்ட நாமம் போட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருப்பவர் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களாகும். பல்கலைக்கழகங்களில் கீழ்தான் எல்லா கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. ஒரு பல்கலைக்கழக ஆட்சி வரம்பிற்குட்பட்ட கல்லூரிகளை வைத்தே மண்டல இணை இயக்குநர்கள் நிர்வகிக்கப்படுகின்றனர்.
இந்த இணை இயக்குநர்களுக்கெல்லாம் தலைவராக இயக்குநராக ஐஏஎஸ் கார்த்திகேயன் உள்ளார். நால்வர் கூட்டணி அமைத்து கூட்டணிக்கு தலைமையேற்று ஆளுநர் விருதை ஆட்டைய போட்ட பாஸ்கரன் மீது உங்கள் நடவடிக்கை என்ன? வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியோடு பணி நிறைவு செய்யும் பாஸ்கரன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா, அல்லது ஆளுநர் மீதான வெறுப்பை தமக்கு சாதகமாக்க ஸ்டாலின் முயல்வாரா, அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்காக பாஸ்கரனை பாராட்டி அறிஞர் அண்ணா விருது கலைஞர் விருது வழங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறோம். அதாவது, சமூக நீதி காக்கும் அரசாக தன்னை கருதி கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு பேராசிரியர் பழனிமுருகன் அவர்களை தவறாக வழிநடத்தியவர்கள் மீதும் மாஸ்டர் பிளான் வகுத்தவர்கள் மீதும் துறை ரீதியாக சட்டப்பூர்வ தக்க நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும். பழனிமுருகனிடம் உள்ள ஆளுநர் விருதை பறித்து தலித் பேராசிரியர் சரவணனிடம் ஒப்படைப்பு செய்ய ஆளுநர் மாளிகை முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். டிஎம்டி கல்லூரி நிர்வாகம் பணியாளர் நலனுக்கு எதிராக செயல்படுவதால் சங்கரன் கோவில் அரசு கல்லூரியோடு இணைத்திட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் பிஎம்டி கல்லூரியின் தற்போதைய கேர்டேக்கர் பொறுப்பு வகித்து வரும் நெல்லை மண்டல ஆர்ஜேடி பாஸ்கரனின் கடந்த கால செயல்பாடுகளையும் அவர் செய்த கல்லூரி குளறுபடிகளையும் தொடர்ச்சியாக சமரசமின்றி தயக்கமின்றி அம்பலப்படுத்தும் அதே வேளையில் இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களை குறிப்பிட்ட சமூக பேராசிரியர்கள் எப்படி தவறுதலாக வழிநடத்தி சென்று அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை பாழ்படுத்திய விதம் பற்றியும் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவோம், அடையாளப்படுத்துவோம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமர் டிவியை பாருங்கள், பகிருங்கள். நன்றி, வணக்கம்.